ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு ரேங்க் மேட்ச், அதுவும் 27 கிலோ ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக எலைட் பாஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் இதுலேருந்து சார்பாக டோர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறோம், அதை நீங்கள் கலந்து கொள்ளணும். அதுக்கு நீங்கள் காசு இல்லை ப்ரோ என்கிட்ட அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கமெண்டில். அதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டவுன்லோட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு 50 ரூபா உடனே கிடைக்கும். ஸோ மறக்காமல் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை பேடிஎம்க்கு மாற்றி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எங்கள் டோர்னமெண்ட்டில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேட்சை பற்றி பேசலாம். வந்தவுடனே என்ன நாக் பண்ணி சாக வச்சுட்டானுங்க, சாவெலாம் அடிக்கல, நாக் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ முக்கியமாக ஹெல்த்து போடுறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹெல்த்தை போட்டுக்கலாம். கிளாக் டவர்ல எப்படியும் ஒரு 10 பேர் இறங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பேர் ஸ்கேனரில் காமிச்சிச்சு மேலே. வேற எங்கன்னா போகிறது, முதல்ல போய் வெயிட் தானே கன் எடுக்கணும். கன்று ஒன்று கூட இல்லவே இல்லை கன்று. ஸோ இன்னொரு ஹெல்த்தும் போட்டுக்கலாம். கன்று எதனா வெயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, M1014 நல்லாயிருக்கும், அதே வச்சுக்கலாம். ஷார்ட் ரேஞ்சுக்கு இதை வச்சுக்கலாம். P90லாம் இப்போ பயங்கரமாக புல்லட்டு செதறது, ஏன்னே தெரியல. P90 அவ்வளோ முக்கியாகிடுச்சு, அதெல்லாம் இப்போ எடுக்காமையே இருக்கலாம் போலுது. அந்தமாரி ஒரு கன்னில் இப்போ அதுவும் சேர்ந்துச்சு. இப்போ வே அங்கே எவனோ இருக்கான் நம்ம, இதை பாருங்கள், 7-8 வருது. இது எதுக்கு இந்த கன்று இதுக்கு? ஏ, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை நாக் டவுன் பண்ணிட்டாங்க. யாராவது எங்கள் டீம்மேட் மேலே வச்சது ப்ரோ ப்ரோ கிட்டவா ப்ரோ? ஐயோ, ஹெல்த்து கொடுக்க முடியே, நான் வெளியவே போய் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெளியவே போய் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒருத்தரை காப்பாற்றியாச்சு, அவங்களையும் காப்பாற்றியாச்சு. அவ்வளோதான், சிட்டப்பும் போட்டாச்சு. சிட்டப்புன்னு சொல்ல, சிட்டப் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனையும் போய் தார்மரம் அடிச்சு நோக்கி முடியணும். இப்போ அவனையும் போய் முடிச்சிடலாம், ஒரு கில்லு கூட பண்ணாமல் இருக்கும். இப்போ தான் நம்ம 1st கில்லு வரப்போகிறது. இங்கே தான் இருக்க போகுது தோகுது பற்றியா? எங்கிருந்தாலும் உனக்கு ஷார்ட் வீடி எங்கம்மா போச்சா? ஓகே, இப்போ என்கிட்ட அனாவசியமாக வந்து செத்துச்சு. இன்னொன்று இருக்கணுமே, இது பற்றி அக்கில ஒட்டுக்குது. அடைச்சாய் போச்சே போச்சே, என் கில்லுப்பா அது. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு கில்லு கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஐ, ஷார்ட்கன் புல்லட் எடுத்துக்கலாம். ஷார்ட்கன் புல்லட்டே ஓகே. நடுவில் MP40 மாற்றிட்டேன், டிராகனாகவும் மாற்றிட்டேன். எல்லாம் இந்த மேட்சில் தான், வேறு எதனா மேட்ச் நினச்சிக்க போகிறீங்க? இங்கே அதுக்குள்ளே ஒருத்தருக்கா சரி புல்லட் ஆயிடுச்சேன்னு மாற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேறு ஒருத்தர் வாசிக்கு எடுத்துட்டாங்கப்பா. அங்கேயும் அதே மாதிரியாக தான். என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாப்பா? போங்கப்பா, நான் ஒரு கில்லு கூட பண்ணல, ஒரு கில்லு பண்ணிக்கிறேன். 3 கில்லும் வர வேண்டியது எனக்கு. ஊசிகள்லாம் எடுத்துட்டாங்க பயங்கரமாக. சரி விடுங்க, நம்ம எடுக்காத்தா. அதை அங்கே ஒருத்தருக்கான் சிட்ட போடுறானே தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டுனா வீடியோ ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். நம்ம டீம்மேட்டு இன்னொருத்தனை போட்டாங்க. இப்போ நம்ம லூட் அடிக்கிறதுலாம் போகிறதில்ல, நேராக ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு நாள் இருக்குது, ஒரே ஷர்ட்டு தான் வச்சேன், ஓசிகள் எனக்கு வந்துச்சு. இப்படி தான் அரசியல்லாம் சாதாரணமாக நடக்கும்பா, அதுக்கெலாம் போய் சீரியஸாக எடுத்துக்கலாமா? ஓகே, இங்கே இவனை குத்தியே சாவடிக்குது எங்கள் அக்கா மனு அக்கா. 999 999 அடிக்குதுன்னு நினைக்கிறேன், பேரே அதனால தான் 999 வச்சுருக்கு. ஓகே, இப்போ நம்ம டிராகனாக எதுக்கு எத்தனை தெரில, சும்மா செம்ம ஸ்லோவாக அடிக்குது கன்று. இதுவே ஸ்கேரு ஏக்கெல்லாம் வச்சுருந்தாச்சு, தாரமான வச்சுருக்கலாம். இங்கே ஒரு ஓசிகள், அடேங்கப்பா பயங்கரமாக எடுக்கிறேன் ஓசிகள்லாம். இனிமேல் நீங்கள் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓசிக்கில் எடுப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட தான் போகிறேன் ஒரு நாளைக்கு. அதையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட தான் போகிறீங்க. இப்போ நம்ம 4 கிலோ பண்ணிட்டோம், 4ல 2 கிலோ ஓசிக்கில், அதுக்குள்ள அப்படியே பொச்சினாக்கு வந்து ஒரு வழியாகிடுச்சு. பொச்சினாக்கே சுற்றி சுற்றி எனிமே அடிக்கிறானுங்க, எவனை அட்டாக் பண்ணுறதுன்னு தெரில. புல்லட்டு வேறு காலி ஆகிடுச்சு, இந்த MP40 வேறு டக்குன்னு புல்லட்டு காலி ஆகிடுது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மைனஸு. அது மட்டும் இல்லாமல் ரீலோட் ஆகிற டைமிங்கே தான் ஆயிடுது. எங்கெங்கெல்லாம் எடுத்து வந்து காரை இறக்குறான் பார்த்தீங்களா? டேய் ஆட போடா, என்னடா நீங்கள் வேறு. அதுக்குள்ளே எங்கள் அக்கா வேறு போட்டுச்சு மனோ அக்கா.
இன்னொருத்தர் வேறு பயங்கரமாக கில்லெடுக்கிறாரு, எனக்கு மேலே ஓசி கில்லெடுக்கிறாரு. சரி கொடுங்க பார்த்துக்கலாம். 16 பேர் இன்னும் இருக்காங்க. ஸ்கேனர் வேறு நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஸ்கேனரு எத்தனை பேர் அடையங்கப்போ? 3-4 பேர் காமிக்குது. அதுக்குள்ளே ஜீப்பில் ஒருத்தன் போகிறான். அரைச்சா என்னாயா இந்த கன் இப்படி அடிக்குது? ஐயாச்சி இன்னொரு டைம் டிராகனாக எடுக்கக்கூடாதுப்பா. ஸ்கேன் வச்சு ஒரு 4 அடி வச்சாலே போதும் போலுக்குது. ஆனால் அந்த டிராகனை ஒரு புல்லட்டுக்கே 1 செகண்ட் எடுத்துக்குது. என்ன பண்ணுறது? சரி இங்கே எவனும் இந்த மாதிரியே இருந்துச்சு. அட யாரா வந்த பக்கம் அடிக்கிறோம்டே டேமிட் யார் அடிக்கிற அவதான் செத்து போடான்னாயே அப்படிதான் சொன்னோம். மேலே பார்த்தா 3 பேர் இருக்கானுங்க. யாரை போய் போடுறது? சோலோவாக போக வேண்டியது தான். நடுவில் சைலன்சர்லாம் எடுத்துக்கலாம், சைலன்சர் ஃபிட் பண்ணிக்கலாம். ரோபோட் மாரி வந்து உகருது சைலன்சரு. இப்பொழுது நான் மேலே செல்ல போகிறோம். மேலேனா இங்கே தான் எனிமி 3 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் இப்போதைக்கு வந்திருக்கேன். ஏட்ராப்லாம் போட்டு தைரியமாக கூப்பிட்டுக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆள் போலுக்குது ஏட்ரா போட்டு. ஆனால் அவன் பண்ண தப்பே அந்த ஏட்ரா போட்டது தான். ஏட்ரா போட்டதால தான்ப்பா உனக்கு சாவே வந்துச்சு. இதே ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்களே. இது வெயிட் பண்ணுங்களாடே, உங்களாச்சு சொருகுறண்டா வெயிட் பண்ணுறாடே. இப்போ வர்றா நீ வாடாடே, உனக்கு இருக்கிற அடி இறக்கு அப்படியே எச்சாட்டு கிளம்பு தம்பி. என்னப்பா நீ போப்பா, இந்த மாதிரி டைமிங்லாம் முன்னாடியே வரக்கூடாதுப்பா, இதுக்குள்ளவா தெரியாமல் இருக்க நீ. ஓகே இப்போ நம்ம 6 கில் பண்ணியாச்சு. இன்னும் அந்த பில்டிங் மேலே ஒருத்தருக்கான், அவனை மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னும் அவன் என் கையில் செத்தானா அதுவும் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம். ஜிப்லைன் ஏட்ரா போட்டு தப்பு பண்ணிட்டீங்களே செல்லம். டேய் ஜிப்லைனில் போடுற டேமி, டேய் செத்துட்டு போடா, செத்துட்டுடா, செத்துறா செத்துறா செத்துறா, ஜே டே 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 என்னடா டே போடா. போச்சு, ஓடிட்டான் ஓடிட்டான். ஐயோ யாரோ அவாடி நம்ம டீம்மேட்டு கில் எடுத்துட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். போய் அங்கங்கே சுற்றி கடைசியில் இப்போது நம்ம கடைசி அதாவது கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. என்னடா இத்தனை ஆடுவாங்களோட சாவ மாட்டேன்ற. டேய் என்ன ஹேக்கராடா நீ, ஹேக்கராக இருப்பானும். 2 ஹெட்ஷாட் இது. டேய் டேய் யாருப்பா அது கில்லத்தது? விடுங்க, நம்மளுக்கு ஒரு கில்லு வந்துச்சா அது இருக்க சந்தோஷம். மசில் லெவல் 3. ஏ குளோவால், அடேங்கப்பா குளோவால்லாம் வெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டு எத்தனை பேர்? இன்னும் 9 பேர், 5 பேர் இருக்காங்க. போகிறதுக்குள்ளே எவன் செத்துருவான்னு தெரில. எப்படியும் ஒத்தனாச்சு ஹெல்மெட் ஆகுவான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு ரொம்பவே தெரியும் அந்த விஷயம். சுற்றி சுற்றி பார்த்துட்டு எவனா இருக்கானான்னு பார்த்தா எப்படியுமே அளக்கணும். நம்ம போய் அந்த மலை மேலே ஏறத்தான் சேஃபுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எதாவது சேஃபு, மலை மேலாம் இருந்தால் சிம்பிளாக ஹெட்ஷாட்டில் வேணும், அசால்ட்டாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் மலை மேலே இருக்கவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சேஃபு மதா சொன்னேன் இல்லையா, ஹெல்மெட் ஆவானே. ஏன்னா ஹெல்மெட் ஆகிட்டான் பார்த்தீங்களா. எங்கே இருக்கீங்களாடே, எங்கே இருக்கீங்க, வந்துடுங்க. இதோ மாட்டிக்கிச்சு வருது. ஏய் ஸ்கேர்லாம் வேணாம்ப்பா, எம்பி பாட்டி எடுப்பா கையில். என்னப்பா நீ இந்த இடத்துல அடப்போப்பா, ஸ்கேர்லே போட்டியாப்பா நீ, வேறு லெவல்ப்பா. கடைசி நேரத்தில் தான் ஸ்கோப்பே கிடைக்குது. மன ஸ்கோப்பே இல்லாமல் சுற்றினுங்கிறேன் நாயே. இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே எங்கடா இருக்க டேய், கண்ணு முன்னாடி வந்து மாட்டிக்கடா, நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே வந்துரு, எங்கே இருக்க? எல்லா குடே எங்கே இருக்கப்பா? அட அட ஏ எங்கடா இருக்க, அங்கே இருக்கானும் அதே தான், அங்கே தான் இருக்கான். நம்மளுக்கு மோக்கா கேரக்டர் காமிச்சு குடிச்சிச்சே, செத்தலானிடே. எங்கப்பா குளோவால் போட்டாலும் உன் கதை எங்கள் கையில். ஓகே குளோவால் முதல்ல உடைப்போம். குளோவால் என்னப்பா ரெட் பாயிண்டே காமிக்க மாட்டேங்குது குளோவால் மேலே. ஓ குளோவால் வந்துச்சா, எங்கே ஒன்றான்னு தெரியலையே. நம்மளுக்கு கில்லு வந்துட்டா நல்லாயிருக்கும். ஐயையோ ஏன்னாப்பா, யாரும் போட்டுறாதீங்கோ போட்டுறாதீங்கோ. போட்டுட்டாங்கய்யா போட்டுட்டாங்கய்யா. போச்சு, பரவாயில்ல, ஓகே போயாடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக எலைட் பாஸ் மற்றும் நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு வர முடியும். ஓகே
அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸையும் சேர்த்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். பாய் பாய், சீ யூ கைஸ்.